Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த Vivo X60 Pro ல வந்து screen capture option இருக்கு. So அதுல வந்து நம்ம எப்படி வீடியோ குவாலிட்டியா வந்து கேப்சர் பண்ணலாம், நம்மளோட ஸ்க்ரீன் வந்து வீடியோ வந்து குவாலிட்டியாக எப்படி வந்து கேப்சர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் அதோட சவுண்ட் செட்டிங்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இருக்கோம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் கட்ஸ் அண்ட் அக்சஸபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எஸ் கேப்சர்னு இருக்கும். இதுக்குள்ளே போய் தான் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கணும். நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு நார்மலாக இங்கே ரெக்கார்ட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதுலேயே நீங்கள் கொடுத்து கூட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எஸ் கேப்சர் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து சவுண்ட் வந்து நீங்கள் ரெக்கார்டிங்க்கு எப்படி பண்ணணுன்னா இந்த ரெக்கார்ட் சவுண்ட் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசேபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சவுண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து சிஸ்டமோட ஆடியோ மட்டும் வேணுமா அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து சிஸ்டம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் மட்டும் இருக்கும், இன்னொன்று வந்து மைக்ரோஃபோன் மட்டும் இருக்கும், இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம் சும்மா ஸ்க்ரீன் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா அதுக்கு நன்னுன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து சிஸ்டம் ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் சவுண்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பிக்சர் குவாலிட்டி, அதே எதுக்காகன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏதோ ஒன்றில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதோட பிக்சர் குவாலிட்டி வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் வந்து நீங்கள் ஹை மீடியம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காகவும் நீங்கள் வந்து லோ பண்ணிக்கலாம். ஹைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டிசேபிள் நோட்டிஃபிகேஷன் வைல் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது யாராவது கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ வந்து உங்களுக்கு வராது, உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ செலக்ட் டைனமிக் ஏரியா, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென் எனேபிள் த டைனமிக் ஏரியா ஆஃப் த ஸ்க்ரீன் வில் பி ஆட்டோமேட்டிக்லி செலக்டட் அஸ் த இனிஷியல் ஏரியா ஆஃப் அனிமேஷன் ரெக்கார்டிங். இது வந்து என்னன்னா நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகும்போது நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து நமக்கு ஒரு இது தெரியும், ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கிறது அந்த மினிட்ஸ் ஓடுறது அதெல்லாம் வந்து தெரியும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் வியூஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் வியூஸ் வந்து இங்கே வேணும்னா படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அது வந்து உள்ளே போகலாம். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து லாங் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும், லாங் அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்னாப்டு ஷேப்டு ஸ்க்ரீன்ஷாட்டு, லேசோ ஸ்க்ரீன்ஷாட்டு, டூடில் ஸ்க்ரீன்ஷாட், இவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இந்த ஃபோனில் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் நானும் வீடியோ பண்ணி போடுறேன். தேங்க்யூ.